Hi friends, welcome to Kovai Anusamayal. இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோங்க. பிரிஞ்சால் வெரைட்டி ரைஸ். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க் யூ. இந்த பிரிஞ்சால் ரைஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வரமல்லி, ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மல்லி வறுத்த ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதை தனியாக வறுத்தெடுக்கணும். வெந்தயத்தை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா அதோட டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போது வெந்தயம் மிளகு ரெண்டும் வறுபட்டதுக்கப்புறம் தனியாக கருவேப்பிலை ஒரு 10 to 15 பீஸ் போட்டு பண்ண போகிறோம். இல்லை ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. கடைசியாக காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மிளகா தான் போட்டிருக்கேன். தேவைன்னா 4 to 5 காரம் மிளகா, நீங்கள் அதோட தன்மையை பொறுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுக்கணும். பாருங்க, மிக்சியில் எல்லா வறுத்த ஐட்டத்தையும் போட்டு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நர நரன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காயில் போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைடில் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு நல்லா பொரிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை பொடி பொடியை நறுக்கி இப்போ தாளித்த பொருளோடு சேர்த்து வதக்க போகிறேன். இங்கே கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி, உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அரைச்ச பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சைடில் சாதத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிரிஞ்சால் ரைஸ் ரெடி. கத்திரிக்காவே பிடிக்காத குழந்தைங்க இந்த சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.